அனைவருக்குமே உற்சாகமான வணக்கங்களோட வாழ்த்துக்களையும் சொல்றது உங்கள் அனிதா. நம்மளுடைய முக்கிய ஃபேமில் இருங்க நேயர்கள் அனைவரும் வேண்டியிருக்கக்கூடிய இது நம்ம நிகழ்ச்சியான உற்சாகமான நிகழ்ச்சியான பல்சுவை தோரணம். நேர்கள் இணைந்திருப்பது பலவிதமான சுவைகள்ல பலவிதமான தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய பல்சுவை தோரணம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக ஆவலோடு எல்லாருமே உற்சாகத்தோடு காத்துக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில படைப்பாளர்களுக்கான பகுதியில யாரை பத்தி தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதுல எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் யாரை பத்தி உங்க எல்லாருக்குமே சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம். அப்படி வேற நாட்டில இருந்து தமிழை வந்து தமிழனுடைய பெருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தமிழை வளர்க்கறதுக்கு இன்னும் ஒரு துணையா இருந்த ஒரு அற்புதமான நபரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அவர் யாரு அப்படின்னா வீரமா முனிவர். அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய கேசுதிகளியோன் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு நம்மளுடைய வீரமா முனிவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்டைன் கோசப்பு பெசெக் அப்படிங்கறதுதான். இவர் ஏச சபையை சேர்ந்த ஒரு குருவாவே இருந்திருக்காரு. கிறிஸ்தவ மதத்தை பரப்பக்கூடிய நோக்கில் தான் 1709 வந்து ஏசு சபை குருவானதுக்கு அப்புறமா 1710 தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தமிழகத்துக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, ஏசு அவரை பத்தி பரப்பணும், கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் தமிழ் மொழியில வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே பணிகளை செஞ்சிருக்காரு. என்னது, கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக வந்திருக்காரு, ஆனா தமிழ் மொழிக்காக நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிறோம் இல்லையா. அப்படி வியப்பூட்டும் வகையில இவருடைய வாழ்க்கையை வந்து தமிழுக்காக நிறையவே செஞ்சிருக்காரு. 23 நூல்களை வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு. ஏசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும் சரி, ஏசுடைய வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய புனித யோசபுடைய வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தேம்பாவணி அப்படின்னு ஒரு பெரும் காவியமாவே இயற்றியிருக்காரு நம்மளுடைய வீரமாமுனிவர். இப்படி ஒரு காவியத்தையே தமிழ்ல படைச்சிருக்காருன்னா அவருடைய தமிழ் புலமைக்கு இதை விட பெரிய சான்றா எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ்ல புலமை பெற்றிருக்காரு. இந்தியாவில இவர் வந்து லிஸ்பனில் அப்படிங்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு 1710 சூனில் கிறிஸ்தவ மதம் பரப்பும் பணியை செய்யறதுக்காக கோவாவுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் கோவாவில தங்கி இருந்திருக்காரு நம்ம வீரமாமுனிவர். தமிழ்நாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொச்சி வந்து அங்கிருந்து கால்நடையாவே அம்பலக்காடு வரைக்கும் வந்து மதுரையில காமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அவர் 1822 முதல் தடவையா இவருடைய சரித்திரத்தை தமிழ்ல எழுதி வெளியிட்ட வித்வான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவருடைய அந்த வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரை பத்தி எழுதி வெளியிட்ட அந்த வித்வான் முத்துசாமி பிள்ளை. இவருடைய நடை உடை பாவனை எல்லாத்தையுமே அந்த நூலில் அருமையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த நூல்ல என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மேலோட்டமா தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது, வீரமாமுனிவர் தினந்தோறும் மாத்திரம் போசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதாவது தினம் ஒரு பொழுது மாத்திரம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் அவரு சாப்பிடுவாராம். கோபி சந்தனம் நெற்றியில வச்சிருப்பாராம், தலைக்கு சூரிய காந்தி பட்டுக்குள்ளா போட்டிருப்பாராம், காதுல வந்து முத்துக்கடுக்கன் கெம்பொட்டு கடுக்கன் இதெல்லாம் போட்டிருப்பாராம், விரலிறக்கம் பார்க்க மோதிரம் அணிஞ்சிருப்பாரு, கையில ரெண்டு கோலும் காலில் சோடு நடனும் சோடு, அதாவது காலில் வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த செப்பல் மாதிரி அதை வந்து போட்டிருப்பாராம், பல்லுக்கு மெத்தையில புளித்தோல் வச்சு அது மேல உட்கார்ந்துருப்பாராம் வீரமாமுனிவர். இப்படித்தான் தமிழ்நாட்டுல அவர் வளம் வந்துகிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி அருமையா அந்த நூல்ல எழுதியிருக்காரு முத்துசாமி பிள்ளை. சரி, இவர் இப்படி இருந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, தமிழுக்கு என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வீரமாமுனிவர் அருமையா பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுப்பிரதீப கவிராயர் அப்படிங்கிற ஒரு நபரிடம் இவர் வந்து தமிழ் இலக்கணம் இலக்கியம் இது எல்லாத்தையுமே கற்று தேர்ந்திருக்காரு. இலக்கிய பேருரைகள் நடத்துற அளவுக்கு இவருடைய புலமை வந்து இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். இலக்கிய சுவடுகளை வந்து பல இடங்களுக்கு சென்று தேடி தேடி எடுத்துட்டே இருப்பாராம். நிறைய ஆர்வம் இருந்ததுனாலதான் இந்த தேடல ஈடுபட்டிருக்காரு. இப்படி இவர் நிறைய தேடினதுனால இவருக்கு மக்கள் எல்லாரும் இன்னொரு பேரும் வச்சுட்டாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. இதுல வந்து அரிதான பல பொக்கிஷங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழுடைய சிறப்பை மேல்நாட்டார் உணரணும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சுடி இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் நிறைய ஐரோப்பிய மொழிகள்ல வெளியிட்டிருக்காரு நம்ம வீரமா முனிவர். தமிழ்ல லத்தீன் அகராதிய உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளவு ஒரு உன்னதமான செயல். அது மட்டும் இல்ல, அதுல 1000 தமிழ் சொற்களுக்கு லத்தீன் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல் தமிழகர் அகர முதலி அப்படின்னும் அது அழைக்கப்படுது.
அந்த காலத்துல சுவடுகள் எல்லாம் எழுத்துக்களை வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்படி மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா புள்ளி வைக்காம தான் எழுதுவாங்க. அப்படி புள்ளிக்கு பதிலா ஈடாக என்ன செய்வாங்கன்னா நீண்ட நீட்டமா ஒரு கோடை வந்து போட்டிருப்பாங்களாம். அப்படி கோடிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து புள்ளி வைத்திருக்காங்க, அது வந்து மெய் எழுத்து அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, குரில் நெடில் இப்படி தனித்தனியா விளக்கணும்னு சொல்றதுக்காக அந்த எழுத்துக்கு பக்கத்துல ரா இருக்கு இல்லையா, அந்த ராவை சேர்த்து எழுதுறதுதான் வழக்கம். ஆ போட்டு ஒரு ரா போட்டோம்னா அது வந்து ஆ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி எழுதி வச்சிருந்தாங்க. அந்த வழக்கத்தை மாத்தி ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெடிலான எழுத்தையும் நம்மளுடைய வீரமாமுனிவர் தான் கொடுத்துருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான செயல், வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்ல படிச்சு தமிழுக்கு ஒரு புது வடிவத்தையே கொடுத்துருக்காரு நம்ம வீரமாமுனிவர். தமிழுக்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை பயின்றுட்டு தமிழுக்கான இலக்கணங்கள், பல படைப்புகள், இப்படி பலவற்றை கொடுத்துருக்காரு நம்மளுடைய வீரமாமுனிவர். அவரை பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறோம். தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இப்படி ஐந்து இலக்கணங்களை வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஐந்து இலக்கணங்களும் இன்னமுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாட புத்தகங்களில் இலக்கணங்கள் பகுதியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் தமிழுடைய முதல் முதலாக பேச்சு தமிழை விவரிக்க முனைந்தவர் நம்மளுடைய வீரமாமுனிவர். நார்மலாக நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய அந்த பேச்சு தமிழை அருமையாக விளக்கியிருப்பார் அத்தனூரில். பேச்சு தமிழுக்கு இலக்கணம் அமைந்திராத காலத்தில் கூட கொடுந்தமிழ் இலக்கணம் வகுத்து சிறப்பான ஒரு முயற்சியை ஏற்படுத்தியிருக்காரு நம்மளுடைய வீரமாமுனிவர். திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் பெயர்த்தவர் நம்மளுடைய வீரமாமுனிவர். உரைநடையில் வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குருவோட கதை, வாமனன் கதை, இந்த மாதிரி நிறைய நூல்களை படைச்சிருக்காரு. 1728 வருடம் புதுவையில் இவருடைய பரமார்த்த குருவின் கதை அப்படிங்கிற நூல் முதல் முதல்ல இவராலேயே அச்சிடப்பட்டு வெளியே வந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை கதைகள் எல்லாமே ஜீன் டி லா ஃபர்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்சியரால் எழுதப்பட்டது. ஐரோப்பாவில் பிரபலமாக இருந்த பெஸ்கி தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கருத்தவும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இது தமிழில் முதல் முதல்ல வந்த நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு அருமையா தமிழினுடைய பெருமையை உணர்ந்து தமிழுக்கு பல படைப்புகளை கொடுத்து தமிழுக்காகவே வாழ்ந்திருக்காரு நம்மளுடைய வீரமாமுனிவர். இவர் எழுதிய பரமார்த்த குருவுடைய கதை 1822 ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் வீரமாமுனிவர் திருச்சியில சந்தா சாஹிப் அப்படிங்கிறவருடைய அரசில் திவானா பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்னும், அதுக்கப்புறமா மரதர்களுடைய படையெடுப்பு அடுத்து வீரமாமுனிவர் டச்சு ஆட்சியில இருந்த காயல் பட்டினத்துல வாழ்ந்து உடல்நிலை சரியில்லாம நோயால தாக்கப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் மூலமா நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். வீரமாமுனிவர் எங்கிருந்தோ வந்த வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை பயின்று தமிழுக்கு பல இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கொடுத்திருக்காரு. நம்மளும் நம்மளுடைய தமிழின் பெருமையை உணர்ந்து தமிழுக்காக பலவிதமான வழிகளில் தமிழை வளர்க்க பாதுகாப்போம். நம்மளுடைய நிகழ்ச்சியான பல்சுவை தோறும் நிகழ்ச்சியில் நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதி குற்றம் காண பகுதி. சவுதி அரேபியால என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். சவுதி அரேபியால கிழக்கு மாகாணத்துல இருக்கக்கூடிய மகசன் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. அந்த நகர்ல இமாம் ரிடா ஷியா பிரிவு மசூதியில வந்து தொழுகை நடந்துட்டே இருந்திருக்கு. அங்க வந்து நிறைய பேரு கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மசூதியில திடீர்னு ஒரு மனித வெடிகுண்டு வெடித்து சிதறி இருக்கு. இந்த சம்பவத்துல 3 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 10 பேர் வரைக்கும் படுகாயமும் அடைஞ்சிருக்கிறாங்க. மசூதியில சில பேர் துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்காங்களாம். துப்பாக்கி சூடு சம்பவத்தால ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மசூதியில குண்டு வெடிச்சது, துப்பாக்கி சூடு நடந்தது தொடர்பா வீடியோக்கள்லாம் ட்விட்டர் பக்கத்துல, முகநூல்ல இப்படிலாம் பயங்கரமா வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய பல்ஸ் வைத்தோர்ணம் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய அந்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பிடித்தமான குறிப்புகளுக்கான பகுதியை நாம இணைந்திருக்கோம்.
குறிப்புகள் பொதுவாக வந்து எல்லாருக்குமே பயனளிக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பொதுவாக பயனளிக்கக்கூடிய குறிப்புகள், வீட்டு குறிப்புகளை தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா தினம்தோறும் அவங்களுக்கு பைக்கட்டுகளை வந்து தோளில் மாட்டி விடுறதுலேருந்து அவங்களுடைய அந்த மதிய உணவு பை அவங்க கையில் கொடுத்து விடுறதுலேருந்து காலில் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு இப்படி எல்லாம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே வீட்டில் நடக்கும் அந்த பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில். அப்படி குழந்தைங்க சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனால் கூட ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த ஷாக்ஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு மாட்டுவோம் இல்லையா காலுரை, அதை மாட்டும்போது குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்படி இழுத்து இழுத்து லூஸ் ஆக்கிடுவாங்க. உடனே அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, பாருங்கள் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுனா, குழந்தைங்க போடக்கூடிய ஷாக்ஸ் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா ஷாக்ஸுக்கு ஓரத்தில் ஒரு அதை சுற்றி அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை வச்சு உருட்டி தச்சிட்டோம் அப்படின்னா ஓரம் வந்து தோய்ந்து போகாமல் நல்லா காலில் பிடித்த மாதிரி நல்லா அழுத்தமாக மாட்டிக்கும். வாசனை கம்மியான ஊதுவத்திகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் மேலே கொஞ்சோண்டு யூபிகோலன் அதை வந்து தடவிட்டோம் அப்படின்னா நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது வீடு முழுமைக்குமே ரொம்ப அதிகமாகவே வாசனை இருக்கும். ஊதுபத்தின்னு சொல்லும்போதே நம்ம வாசனைக்காக தான் பண்ண போகிறோம். அதில் இன்னும் அதிகமான வாசனைகளை கொடுக்கறதுக்காக யூபிகோலனை தடவிட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடு கமகமன்னு அருமையாக நறுமணத்தோடு இருக்கும். நம்மளுடைய பல்சுவை தோறும் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அருமையான பகுதி குறிப்புகளுக்கான பகுதி. குறிப்புகள் பகுதியில வீட்டு குறிப்புகளை இன்னைக்கு ஸ்பெஷலாவே நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த வகையில வீட்டுல எல்லா வீட்லயுமே மிக்சி இருக்கும். அப்படி மிக்சியில அரைக்கும் போது மிக்சியுடைய ஜாருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொருட்கள் போடணும். அதிகமா போட்டாலும் அரைக்க முடியாது, ரொம்ப கம்மியா போட்டாலும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமா ஆகும். அதனால இப்ப வந்து அதிகமா போடும்போது வேணா நம்ம பெரிய ஜாரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப கம்மியா ஒரு ஆளுக்காக நான் சட்னி அரைக்க போறேன், இதுக்கு போய் இந்த ஜார்ல போட்டு அரைக்க இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய நாட்களும் இருக்க தான் செய்யும். அப்படி ரொம்ப கம்மியா ஜாரை விட அளவு கம்மியா நம்ம போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா மிக்சி ஜாருடைய மூடியை வச்சு மூடாம ஒரு சாதாரண ஒரு தட்டை வச்சு மூடி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவும் அரைக்கும், நல்லாவும் அரைக்கும். வீட்டில் எல்லார் வீட்லேயும் சரி அலுவலகங்கள்லேயும் சரி டெலிஃபோன் வந்து வச்சுருப்போம். அப்படி டெலிஃபோன் வச்சுருக்கும் போது அது வெள்ளை கலராக இருந்தது அப்படின்னா வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக அழகாக தெரியும். கொஞ்ச நாள் ஆன உடனே வெள்ளை கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டல் அடிக்குது, அழுக்காயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய நேரமும் வரதான் செய்யும். அந்த மாதிரி தருணங்களில் அந்த நம்மளுடைய டெலிஃபோன் எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நபர்களுக்கான இந்த குறிப்பு என்ன அப்படின்னா, வெள்ளை கலர் டெலிஃபோனில் அழுக்கு ஏறி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நெயில்கள் இருக்கக்கூடிய அதாவது நெகுங்களில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிமூவர் இருக்கும் இல்லையா, அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரால் அழுத்தி தொடச்சோம் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்க டெலிஃபோன் புதுசு மாதிரியே திரும்பவும் பளபளன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சுத்தமாகவும் வேகலையை வேகமாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நம்ம செஞ்சு உற்சாகத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட இன்னைக்கு நான் நம்மளுடைய பல்சுவை தோறும் நிகழ்ச்சியிடமிருந்தும் அனைத்து நேயர்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். உங்கள் அனிதா.